வணக்கம். இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்க்கலாம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் மூணு பார்ட்டாக பிரிக்கிறோம், விஷுவல் ஆர்ட்டு, பெர்ஃபார்மிங் ஆர்ட், மிஸ்லேனியஸ். ஃபஸ்ட்டு விஷுவல் ஆர்ட்டில் ஸ்கல்ப்சர், பாட்ரி, பெயிண்டிங்ஸ் வருது. பெர்ஃபார்மிங் ஆர்ட்டில் மியூசிக், டான்ஸு, தியேட்டர், பப்பட்ரி, சர்க்கஸ் வருது. மிஸ்லேனியஸில் நிறைய இருக்குது, அது அப்புறமா பார்க்கலாம். விஷுவல் ஆர்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம கண்ணால் பார்க்குற ஆர்ட்டு தான் விஷுவல் ஆர்ட்டு. இதில் மூணு கிளாசிஃபிகேஷனாக இருக்குது. ஏன்ஷியன்ட் இந்தியனில் என்ன இருந்திருக்கு, மெடிவலில் என்ன இருந்திருக்கு, மாடர்ன் இந்தியாவில் என்ன இருந்திருக்கு, அந்த மாதிரி மூணு வேட்டு பிரிக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏன்ஷியன் இந்தியாவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஆர்கிடெக்சருக்கும் ஸ்கல்ப்சருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடலாம். இது ஒரு பில்டிங்கோட டிசைனிங் கன்ஸ்ட்ரக்ஷனையும் பற்றி சொல்லிச்சுன்னா அது ஆர்கிடெக்சர். ஸ்கல்ப்சர்னால் 3D ஒர்க் ஆஃப் ஆர்ட், இதான் வந்து கல்ச்சர்னு சொல்லுவோம். சாரி, ஆர்கிடெக்சர்னா ஒரு ஆர்கிடெக்சர் ஒரு பில்டிங்கோட டிசைனையும் கன்ஸ்ட்ரக்ஷனையும் பற்றி சொல்கிறது ஆர்கிடெக்சர். இதில் வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், ஸ்டோன், வுட்டு, கிளாஸ், மெட்டல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கு, மெஷர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஆனால் ஸ்கல்ப்சர் அப்படி இல்லை, 3D ஒர்க் ஆஃப் ஆர்ட்டு, சிங்கிள் மெட்டீரியலில் தான் இது மேக் பண்ணியிருப்பாங்க. க்ரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் இதில் இருக்கும். இதில் வந்து மெஷர்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஹரப்பன் ஆர்ட்டில் பார்க்கலாம். ஹரப்பன் ஆர்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது சீல்ஸு. இந்த சீல்ஸ் எல்லாமே வந்து ஸ்கொயர், ரெக்டாங்குலர், சர்க்குலர், ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. மினிமம் சைஸே வந்து 2x2 இன்ச்சில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட் தான், ஆனால் இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு இன்னும் கண்டுபிடிக்கலை. இது எதனால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டியட்டைட்னு ஒரு ஸ்டோன், சாஃப்ட் ரிவர் ஸ்டோனால் இது பண்ணியிருக்காங்க. காப்பர், கோல்டு, ஐவரி ஸ்டீல் இருந்ததுக்கான எவிடன்ஸும் வந்து இருக்குது. மேக்ஸிமம் வந்து இதில் 5 சைன்ஸாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்து ரைட் டு லெஃப்டாக தான் இருக்குது. ஹியூமன் ஃபிகர்ஸோட இன்ஸ்கிரிப்ஷனும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி நெக்ஸ்ட் இதில் என்னென்னா அனிமல்ஸோட மோட்டிவ்ஸ், அதாவது ரினோசரஸ், டைகர், எலஃபண்ட், பைசான், கோட், பஃபலோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா கவு வந்து இங்கே இதில் இல்லை, எதுலேயுமே கவு இல்லை, ஹார்ஸ் இதில் இல்லை. இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா ட்ரேடு காமர்ஸுக்கு வந்து இதுதான் ஒரு யூனிட் ஆர்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, அமுலட்ஸ் ஆர்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா எஜுகேஷ்னல் டூல் ஆர்ட்டும் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி டெரகோட்டா ஃபிகர்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஹேண்ட்மேடு தான், ஃபயர் பேக்டில் பண்ணது. பிஞ்சிங் மெத்தட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் என்னென்னா மதர் காடஸ், டாய் காட்ஸ் இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதர் காடஸ் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹரப்பாவில், இதை நோட் பண்ணக்கூடிய ஒன்று. அடுத்த பிரான்ஸ் ஸ்கல்ப்சர் பற்றி சொல்லியிருக்காங்க. இதை வந்து வைடு ஸ்கேலில் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக், லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து வேக்ஸ் மெழுகில் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிடுவாங்க. அந்த மெழுகை சுற்றி கிளேயால் பண்ணுவாங்க, கிளே கோட்டிங் கொடுத்து அந்த கிளேயை வந்து ட்ரை பண்ண வைப்பாங்க. அந்த ட்ரை பண்ண பிறகு அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது அந்த மெழுகு எல்லாமே உருகிருமா, அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டு அந்த மெழுகு எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா வெளியில் எடுத்த பிறகு கிளே மட்டும்தானே இருக்கும், அந்த கிளேக்கு மேலே நம்மளுக்கு தேவையான மெட்டல்ஸ், அந்த பிரான்ஸ் மெட்டலை வச்சு அந்த ஆப்ஜெக்டை மறுபடியும் பண்ணிட்டு கூல் பண்ணி, மறுபடியும் கூல் பண்ண உடனே அந்த பிரான்ஸ் எல்லாமே கூல் ஆன உடனே மேலே இருக்கக்கூடிய கிளேயை வந்து தட்டி உடச்சி எடுத்துட்டால் நம்மளுக்கு தேவையான ஆப்ஜெக்ட் வந்து கிடச்சிருது. இது வந்து எக்ஸாம்பிள் எங்கே இருக்குன்னா காளிபங்கனில் இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பிரான்ஸ் டான்ஸிங் கேர்ள், இது அங்கே இங்கே இருக்குது மொஹஞ்சதாரோவில், அந்த மாதிரி காளிபங்கனில், ஹரப்பனில், எல்லாத்துலேயுமே இருக்குது. அதில் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது பிரான்ஸ் டான்ஸிங் கேர்ள், இது வந்து மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு. இந்த பிரான்ஸ் டான்ஸிங் கேர்ள் வந்து என்ன போஸில் இருக்கும்னா த்ரீபங்கா போஸ் அப்படின்னு, அதாவது பாடியில் வந்து 3 பெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய பேங்கிள்ஸ், ஆம்லெட்ஸ், நெக்லஸ் இதெல்லாம் வந்து இது வியர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்டோன் ஸ்கல்ப்சரோட எக்ஸாம்பிள் என்னென்னா பியர்டு ப்ரீஸ்ட், மேல் டார்சோ இது எல்லாமே வந்து
ஸ்டோனில் பண்ணியிருக்குது. இதில் மேல் டார்ஸோ வந்து எந்த ஸ்டோனில் பண்ணியிருக்காங்கன்னா ரெட் சாண்ட் ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. இனி பாட்ரி பார்க்கலாம். பாட்ரி என்ன பாட்ரி இருந்திருக்குன்னா ரெட்டு பிளாக் பாட்ரி தான் இருந்திருக்கு. இதில் என்னென்னா ரெட்டில் வந்து பிளாக் ட்ராயிங் வந்து பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து வீலில் தான் பாட்ரி வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பெயிண்டட் பாட்ரியும் இருந்திருக்கு, பிளெயின் பாட்ரியும் இருக்குது. பேக்ரவுண்டு கலராட்டி என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரெட்டை வந்து பேக்ரவுண்டு கலராட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. வரைகிறதுக்காக ட்ரீஸு, ஹியூமன் ஃபிகர்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்தையுமே வரைகிறதுக்காக பிளாக் கலரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இனி அடுத்து இதோட யூசஸ் என்னென்னா ஹவுஸ்ஹோல்டு பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெக்கரேஷனுக்காகவும் மினியேச்சர் வெசல்ஸும் இருந்திருக்கு. லெஸ் தேன் ஹாஃப் இன்ச்சில் சின்ன சின்ன வெசல்ஸும் வந்து இருந்திருக்கு அப்படின்னு. அப்புறமா பெர்ஃபரேட்டட் பவுட்ரியும் இருந்திருக்கு. இது எதுக்காகனா வடிகட்டுறதுக்காக, ஏதாவது லிக்யூரை வடிகட்டுறதுக்காக இந்த பெர்ஃபரேட்டட் பவுட்ரியை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து ஆர்னமெண்ட்ஸும் பார்க்கும்போது ப்ரீசியஸ் மெட்டல், ஜெம் ஸ்டோன், போன் இதிலெல்லாம் வந்து ஆர்னமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்லஸ்ஸு, ஆம்லெட்ஸ் இந்த மாதிரி நிறைய இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரிங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க, மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இயரிங் ஆங்கிலெட்ஸ்ன்னு பார்க்கும்போது விமன் மட்டும்தான் இயரிங் ஆங்கிலெட்ஸ் போட்டிருக்கதாட்டி எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா டெட் பாடிஸ் எல்லாம் வந்து ஆர்னமெண்ட்ஸ் வச்சே, அவங்க யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸ் வச்சே புதைச்சிருக்கதாட்டி எவிடன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஹரப்பன்ஸில் வாழக்கூடிய வாழ்ந்த மக்கள் வந்து ஃபேஷன்லேயும் ஒரு கான்சியஸாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஹேர் ஸ்டைல்லாம் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேர் ஸ்டைல் அப்புறமா பியர்ட்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து எதனால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சின்ன பார் அப்படிங்கிற ஒரு இதனால பண்ண ஒரு காஸ்மெட்டிக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. லிப்ஸ்டிக்கு, ஃபேஸ் பெயிண்ட்டு, ஐலைனர்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணாதாட்டு எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா காட்டன், ஊல் இதெல்லாம் வந்து ஸ்பின்னிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா டவுன் பிளானிங்கோட டவுன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா டவுனை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா சிட்டாடல், இது வந்து எதுக்குன்னா எலைட்ஸ்லாம் இருக்கிறதுக்கு, இந்த சிட்டாடல் எலைட்ஸ் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நான் சிட்டாடல், இது வந்து நம்மளை மாதிரி காமன் மேன் இருக்கிறதுக்காக. இதில் ஹவுஸ் எல்லாமே எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா பேக்டு பிரிக்ஸாலையும் கட்டியிருக்காங்க. இது வந்து ஃபிக்ஸடான சைஸில் தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவுஸில் வந்து ஸ்டோனு, வுட்டு எல்லாமே வந்து அந்த பில்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல பார்க்கும்போது டூ ஸ்டோரி ஹவுஸும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் பாத் இருந்திருக்கு. இதில் வந்து கேலரிஸ்லாம் படி இருந்திருக்கு. ரூம், அந்த ரூம் இருந்திருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா கிரேட் பாத் ஆஃப் மொகஞ்சதாரோ வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இனி கிரானரிஸும் நிறைய இருந்திருக்கு. இது வந்து கிரானரிஸ் எங்கே இருக்குன்னா சிட்டாடலில் தான் இருக்குது. சிட்டாடல் யார் இருக்கக்கூடிய இடம், எலைட்ஸ் இருக்கக்கூடிய இடம், அந்த சிட்டாடலில் தான் கிரானரிஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கிரானரிஸில் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஏர் டக்ஸு, பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் வந்து இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான செம்மையாக இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ஆங்கிளில் ரோடு கட் பண்ணுது. அப்புறமா வந்து கிச்சன் வெல்ஸு, டேங்க்ஸு, ரிசர்வயர் எல்லாமே வந்து ஹவுஸில் இருந்திருக்கு. இதோட ஹரப்பன் நாட்டு முடிஞ்சுது. இனி அடுத்து மௌரிய நாட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா மௌரிய நாட்டையும் ரெண்டு இதாக பிரிப்போம், ஃபோர்ட் ஆர்ட்டும் பாப்புலர் ஆர்ட்டும். ஃபோர்ட் ஆர்ட்டில் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பில்லர்ஸ், ஸ்டூபா இதெல்லாம் வந்து ஃபோர்ட் ஆர்ட்டோட எக்ஸாம்பிள். பாப்புலர் ஆர்ட்டில் ஸ்கல்ப்சர், பாட்ரி, கேஸ் இதெல்லாம் வந்து பாப்புலர் ஆர்ட்டில். இனி அடுத்து இதில் வந்து அவுட் சைடு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதில் நிறையவே இருந்திருக்கு. பெர்ஷியன், இரானியன், அக்மேனியன் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இதில் நிறைய இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஃபோர்ட் ஆர்ட்டில் பார்க்கும்போது பில்லர்ஸ், பில்லர்ஸ் வந்து நிறைய பார்ட் இருக்குது. நற்கில் இந்த கீழே இருக்கக்கூடிய பார்ட்டு, இது வந்து ஷாஃப்ட். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே இருக்குது கேபிட்டல். அதுக்கு மேலே இந்த 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 பார்ட்டு வந்து என்னென்னா அபாகஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே ஏதாவது ஒரு அனிமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷாஃப்ட், இந்த பார்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஷாஃப்ட் என்னென்னா மோனோலித்தாக தான் இருந்திருக்கு, ஒரே ஒரு கல்லால் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து அக்மேனியனில் இப்படி இல்லை. இது வந்து நிறைய பீரியடை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க, மௌரியன் பீரியடு கூட. இதில் வந்து மௌரியனில் மோனோலித்திக்கில் தான் இந்த ஷாஃப்ட் இருந்திருக்காங்க, அக்மேனியனில் அப்படி இல்லை அப்படின்ட்டு. அடுத்து இந்த மேலர்க்கில் கேபிட்டல், இது வந்து பெல் ஷேப்லேயும் லோட்டஸ் ஷேப்லேயும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதுக்கு மேலே இருக்க அப்பாகஸ்,
இதில் வந்து சர்க்குலராக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், ரெக்டாங்குலராக இருக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு. அடுத்த ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது இதில் வந்து இரானியன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்திருக்கு. நாலு பார்ட்டாக இதை பிரிக்கும் அப்படின்னா அதை நம்ம பார்த்தோம்னா நாலு பார்ட்டாக 1, 2, 3, 4 இருக்கு. நாலு பார்ட்டாக இதை பிரிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இது வந்து சுனார் சாண்ட்ஸ்டோன்னு ஒரு சாண்ட்ஸ்டோனால தான் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெட் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் இருக்கலாம். சுனார் என்னென்னா பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். யூனிஃபார்மிட்டியாக தான் எல்லாமே பண்ணியிருக்கு, பாலிஷ்டாக பண்ணியிருக்கோம். ஆனால் அக்மேனியன் டைப்பில் வந்து பாலிஷ்டாக பண்ணலை அப்படின்னா மௌரியன் இதையும் அக்மேனியனையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா ஷாஃப்ட் வந்து மோனோலித்தாக தான் இருக்குது, அது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா எடிக்ஸ் எல்லாம் வந்து பில்லர்ஸில் இன்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க, இது அக்மேனியனில் கிடையாது, அதுதான் நாட் இன் ஏன் கொடுத்துருக்கு. அடுத்து இது வந்து எந்த இடத்துலலாம் இருக்குன்னா தக்ஷிலாலையும் சார்நாத்லேயும் இது வந்து இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா இதுக்கு எக்ஸாம்பிள் தான் லௌரியா நகர், இது எங்கே இருக்குன்னா பீகாரில் உள்ள சம்பாரன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா சார்நாத் பில்லர், இது வந்து வாரணாசி பக்கத்தில் இருக்குது. சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிறது வந்து எதுலேருந்து எடுத்திருக்கோம்னா முண்டக்க உபநிஷத், இது வந்து இதில் தேவநாகரி ஸ்கிரிப்டில் எழுதி வச்சுருக்கோம். யூசஸ் ஆஃப் பில்லர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டேட்டோட சிம்பிள் ஆட்டி இது ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறமா அவங்களோட வெற்றியை வந்து இது காட்டுது, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸுக்கு வந்து இப்போ இது யூஸாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஸ்தூபான்னு பார்க்கும்போது இதோட ஸ்தூபா என்னன்னா ஆஷ், இந்த டெட்டான அந்த ஆஷ் அதில் வச்சு கட்டியிருக்கிறது, அந்த ஃபனரல் ஆட்டு அந்த மெமரபிளாக கட்டியிருக்கிறது தான் ஸ்தூபா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்தூபா வந்து எப்போவே ஸ்டார்ட் ஆச்சுன்னா வேதிக் ஆரியன் ஏஜ்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிட்டு, ஆனால் மௌரியன் ஃபேஸில் தான் வந்து இது வந்து ஃப்ளரிஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து புத்திஸ்ட் ரிலீஜனோட ரிலேட் ஆனது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் ஆட்டு எப்படின்னா நயன் ஸ்தூபா வந்து கட்டியிருப்பாங்க புத்தாவோட புத்தா இறந்ததுக்கு அப்புறமா தான். இதில் வந்து எட்டு இதில் எதுக்கு மேலே கட்டியிருப்பாங்கன்னா கார்பரல் ரிலிக்ஸ் ஆஃப் புத்தாவோட அந்த மனித உடல் அந்த இதில் போன்ஸு அந்த மாதிரி எட்டு இடத்துல இருக்கும், அந்த எட்டு இடத்துல கட்டியிருப்பாங்க. நயன்த்து இதுதான் எதில் கட்டியிருப்பாங்க அப்படின்னா அதில் ரிலிக்ஸை வந்து ஒரு வெசலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த இடத்துல தான் நயன்த் இது கட்டியிருப்பாங்க அப்படின்ட்டு. இதை அடுத்த இதுதான் ஸ்தூபாவோட ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு கீழே இருந்தே போவோம். இதில் கீழே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, தோரணாஸ் இருக்குது. அதுக்கப்புறமா டோட்டலாகிட்டு 4 தோரணாஸ் இதில் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா வேதிகாஸ் வேதிகா, இது வந்து சர்க்குலர் பேஸு வித் என்க்ளோஸ்டு வால். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே இருக்கிறது மேதின்னு சொல்லுவோம், அப்ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் இது. அதுக்கப்புறமா இதை சுற்றி வர்றதுக்கு தான் ஓப்பன் ஆம்புலேட்டரி பேசேஜ் வே, இதனால சுற்றி வர்றதுக்கு அதை வந்து பிரதிக்ஷண பதா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே ஒரு முட்டை மாதிரி இருக்கா, இது வந்து அண்டா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ரெக்டாங்குலர் அது வந்து ஹெர்மிக்கா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே ஒரு மூணு இது இருக்கா, இது வந்து என்னென்னா 3 சக்ராஸ், அதாவது 3 ரத்னா ஆஃப் புத்தா, புத்தாவோட 3 ரத்னாவை இது டினோட் பண்ணுது அப்படின்னு. அதுக்கு மேலே ஒரு நேராக ஒரு லைன் இருக்குதா, இது வந்து தந்தி அப்படின்னு சொல்லுவோம். இதான் வந்து ஸ்தூபாவோட ஃபிகர். இனி அடுத்தா 3 சத்ராஸ் பார்த்தோம்னா இதுதான் வந்து புத்திசாப்தோட 3 ரத்னாவை டினோட் பண்ணுது. 3 ரத்னா என்னன்னா புத்தா, தம்மா அண்ட் சங்கா. புத்தானா என்லைட்மெண்ட், தம்மானா அவரோட டாக்ட்ரின், சங்கானா அவரோட ஆர்டர் பற்றி சொல்றது. இதுக்கப்புறமா ஸ்கல்ப்சர் வந்து ஸ்தூபால இருந்திருக்கு. இது நோட் பண்ண வேண்டியது பெயிண்டிங்ஸ் இல்லை, ஸ்கல்ப்சர்ஸ் தான் இருந்திருக்கு. இதோட கோர் ஸ்தூபாவோட கோர் வந்து அன்பேர்ன்டு பிரிக்கால் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஸ்தூபாவோட வெளி அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து பேர்ன்டு பிரிக்கால் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பேர்ன்டு பிரிக்கோட லேயர் ஆஃப் பிளாஸ்டரும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்தூபா வந்து கட்டினது யாருன்னா அசோகா தான் கட்டியிருக்காரு, 84,000 கிட்ட கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்தூபா என்னன்னா பர்கத் ஸ்தூபா, இது எங்கே இருக்குன்னா பர்கத் மத்திய பிரதேஷில் இருக்குது, இது வந்து சுங்கா டைனஸ்டியோடது. அடுத்து சாஞ்சி ஸ்தூபா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்தூபா, மத்திய பிரதேஷில் இருக்குது, இது அசோகா கட்டினது. ஓல்டஸ்ட் ஸ்தூபா எங்கே இருக்குன்னா யூபியில் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா பாப்புலர் ஆர்ட் கேவ்ஸ், கேவ்ஸ் வந்துன்னா மௌரியன் ஏஜில் என்னென்ன கேவ்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மௌரியன் ஏஜ் தான் அந்த பிகினிங், ராக்கெட் ஆர்கிடெக்சரோட பிகினிங்கே இந்த இதில் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா ஆர்டிஸ்டிக் கேட்வே, கேட்வேலாம் ஆர்டிஸ்டிக்காக இருக்குது. அப்புறமா கேவோட இன்சைடை வந்து பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க மொத்தமாட்டு. இதில் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா நாகார்ஜுனா கேவ், பராபர் கேவ்,
நாகார்ஜுனா கேவ் வந்து மூணு இருக்கு, பராபர் கேவ் வந்து நாலு இருக்கு. இந்த நாகார்ஜுனா கேவையும் பராபர் கேவையும் சேர்த்து தான் செவன் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கேவோட பர்பஸ் என்னன்னா ரிசைடிங் பிளேஸாட்டு இது இருக்கு, இது அதாவது விகாராஸ் விகாராஸ் தான் வீடுகள் ஞாபகம் விகாராஸாட்டு ஆக்ட் ஆகுது அப்படின்னு. இது வந்து அஜீவிகா செக்ட், இது வந்து ஒரு டைப் ஆஃப் செக்ட், ஜெயினிசம் புத்திசம் அப்படிலாம் இருக்கலாம், அந்த மாதிரி அஜீவிகா செக்ட் வந்து இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஸ்கல்ச்சர் பார்க்கும்போது யக்ஷா அண்ட் யக்ஷினி ஃபிகர்ஸ் வந்து இருக்குது. யக்ஷா எங்கே இருக்குது அப்படின்னா பர்கன் யூபியில் ஒரு பிளேஸ் அதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் பவாயா குவாலியரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறமா யக்ஷினி பார்த்தோன்னா திதர்கஞ்ச், பீகாரில் திதர்கஞ்சுங்கிற ஒரு பிளேஸில் இருக்குது. இது ரெண்டுமே வந்து என்னென்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒர்ஷிப் தான், ஒர்ஷிப்காக யூஸ் பண்ணது, ஃபோக் ரிலீஜியனில் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஒர்ஷிப் பாட்டு இருந்திருக்கு. அடுத்தால் ஹிந்து ஜெயினிசம் புத்திசம் எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணுறதாட்டு இருந்திருக்கு. சிலப்பதிகாரத்தில் கூட இதை பற்றி சொல்லியிருக்காங்க, யக்ஷாவோட ரிலேஷன் வந்து அதில் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பாட்ரி பார்க்கும், பாட்ரி வந்து நார்த்தன் பிளாக் பாலிஷ்டு வேர், இதுதான் அந்த பாட்ரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லக்ஸரியாக இருந்திருக்கு, ஏன்னா இது வந்து மினிமம் அமௌண்ட்டு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதனால அப்படி சொல்லியிருக்காங்க. யூபி அண்ட் பீகாரில் இது வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இதை எங்கே டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா தக்சிலா 1930ல தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் பஞ்சாப் ஹரியானா ஜோத்பூர் அதிலலாம் எக்ஸ்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இதை வந்து எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னா கிளேயில் பண்ணியிருக்காங்க, கிளேயால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அயன் ஏஜ் கல்ச்சரில் உள்ள நடந்தது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் பெயிண்டட் கிரே வேர் வந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தது என்னது பிளாக் பாலிஷ்டு வேர், இதுக்கப்புறமா வர்றது தான் வந்து பெயிண்டட் கிரே வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்போ டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 700 BC, அதாவது லேட் வேதிக் பீரியடில் தான் இது வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரட்ஸு லைட் சாக்லேட் கலர்ஸ்லாம் இது வந்து மேக் பண்ணியிருக்காங்க அதோட சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போஸ்ட் மௌரியன் ஆர்ட் பார்க்கலாம். இது ஸ்கல்ப்சர் வந்து அதோட கிளைமேக்ஸை ரீச் பண்ணதே இந்த போஸ்ட் மௌரியன் ஆர்ட், போஸ்ட் மௌரியன் பீரியடில் தான். கேவ்ஸ், ஸ்டூபா, ஸ்கல்ப்சர் எல்லாமே வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. கேவ்ஸில் பார்த்தோன்னா மௌரியன் ஏஜில் இருந்தது போல தான் கேவ்ஸ் இருக்குது. 2 types ஆஃப் கேவ்ஸ் இருக்குது, சைத்யா அண்ட் விஹாரா. சவுத் சைத்யா என்னென்னா ப்ரேயர் ஹால், விஹாரானா ரெசிடென்ட் வீடுகள்னு எடுத்து வச்சுக்கலாம். ப்ரேயர் ஹாலுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா கார்லிக் சைத்யா. இது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுக்கப்புறமா ரெசிடென்ட் ஆஃப் மோங்க் என்னென்னா நாசிக் விஹாரா மகாராஷ்டிராவில் இருக்குது. அடுத்து அஜந்தா கேவ் பற்றி சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 29 caves இருக்கா, இதில் 4 வந்து சைத்யாஸ், 25 வந்து விஹாராஸ். சைத்யாஸ்னால் என்னது ப்ரேயர் ஹால், விஹாராஸ்னால் வீடுகள் ரெசிடென்ஸ். அதுக்கப்புறமா ஸ்டூப்பா, இதில் வந்து நிறைய மோர் என்லார்ஜ்டு ஸ்டூப்பா இதில் இருக்குது. தோரணாஸ் இருக்குது, இதை வந்து பியூட்டிஃபிக்கலி காவ்டு அழகாக பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கல்ப்சர்னு பார்க்கும்போது 3 ஸ்கூல் டெவலப் ஆகிருக்கு, காந்தாரா ஸ்கூல், மதுரா ஸ்கூல், அமராவதி ஸ்கூல். இந்த மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி யூபிஎஸ்சி கொஸ்டின்லாம் வரக்கூடியது. அடுத்து அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு காந்தாரா, மதுரா, அமராவதி பேசிக்னு பார்க்கும்போது அவுட் சைடு இன்ஃப்ளூயன்ஸ் காந்தாராவில் ஜிஜி இருக்கா, காந்தாரா கிரீக், அதாவது கிரீக் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு. மதுராவில் பார்க்க மதுராவும் அமராவதியும் டோட்டலாக இண்டிஜினியஸ், அவுட் சைடு இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா என்ன சாண்ட்ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா காந்தாரால ஜி இருக்கிறதுனால கிரே சாண்ட்ஸ்டோன். அடுத்து மதுராவில் 6 இருக்கிறதுனால ரெட்டு, மதுராரா ரெட்டு, ஸ்பாட்டட் ரெட் சாண்ட்ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அமராவதியில் ஒயிட் மார்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரிலீஜியன்லாம் இருக்குன்னா காந்தாரா வந்து மெயின்லி புத்திசமாக இருக்குது, அதில் மதுராவில் எல்லாமே இருக்குது, ஹிந்துசம், ஜெயினிசம், புத்திசம். அதுக்கப்புறமா அமராவதியில் டாமினண்ட்டாக என்ன இருக்குன்னா புத்திசம் தான் இருக்குது. அடுத்து காந்தாரா ஸ்கூலில் ப்ரமோட் பண்ணது குஷானா டைனஸ்டி, மதுரா ப்ரமோட் பண்ணது குஷானா டைனஸ்டி தான், அதுக்கப்புறமா அமராவதியை ப்ரமோட் பண்ணது சாதவாகனா சிக்கவாகனா டைனஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரீஜன் பார்க்கும்போது பலுஜிஸ்தான் காந்தாரா ரீஜனில் இருக்குது. மதுரா இது வந்து மதுரா சோங்கி, இந்த மதுரா சோங்கி கங்கலி தலா அந்த ரீஜன்லலாம் இருக்குது. அதுக்கப்புறமா அமராவதி எங்கே இருக்குன்னா கிருஷ்ணா கோதாவரி ரீஜனில் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இதோட ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது காந்தாரில் புத்தா வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்காரு, ரொம்ப சேடாக இருக்காரு,
அப்புறம் தாடி வச்சுருக்காரு, மீசை வச்சுருக்காரு, பேபி ஹாஸில் இருக்காரு, யோகி போஸ்டரில் இருக்காரு, ஆர்னமெண்ட்ஸ்லாம் ரொம்ப எல்லாம் கம்மியாக தான் போட்டிருக்காரு. ஐ பெருசாக இருக்கிறனால ஹாஃபாக தான் க்ளோஸாக இருக்குது. ப்ரொட்யூபரன்ஸ் இருக்கிறனால நெத்தியில் வந்து புடைப்பு மாதிரி இருக்குது. இது எதை இண்டிகேட் பண்ணதுன்னா புத்தாக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதராவதியில் பார்க்கும்போது டிலைட்டட் புத்தா ஸ்பிரிச்சுவலாக இல்லை, ஃபேஸு ஹெட்டெல்லாம் ஷேவ் பண்ணியிருக்காரு, அதில் தாடி மீசெல்லாம் வச்சுருந்தாரு, உள்ள ஷேவ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா மஸ்குலாரிட்டி இருக்குது, மசில்ஸ் நிறைய இருக்கனால ட்ரெஸ்ஸு டைட் ஆகிட்டு இப்போ எனர்ஜெட்டிக்காக இருக்காரு, பாடி வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்காரு. அவரோட ஃபேஸில் வந்து கிரேஸ் தெரியுது, ப்ரொட்யூபரன்ஸ் வந்து இருக்குது, நேச்சுரல் பியூட்டி அதை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அமராவதியில் வந்து இது வந்து நரேட்டிவ் ஆர்ட்டாக இருக்கும், ஜாதகா ஸ்டோரி, ஜாதகா ஸ்டோரிஸ் இது வந்து புத்திசாத்தோட ரிலேட் பண்ண ஒரு ஸ்டோரிஸ் அதெல்லாம் இதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டெபிக் பண்ணி வச்சுருக்காங்க, ஸ்டோன்ஸில் டெபிக்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இது வந்து புத்தா வந்து ஹியூமன் ஃபார்ம்லேயும் அனிமல் ஃபார்ம்லேயும் வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதோட ஏன்ஷியன்ட் இந்தியாவில் போஸ்ட் மோரியன் ஆர்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். இனி நெக்ஸ்ட் வந்து குப்தா ஆர்ட், அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.